அனைவருக்கும் வணக்கம். பேய் என்றாலே ஒருவித அச்ச உணர்வு எல்லோரிடமும் வருகிறது. அதுவும் இரவு என்றாலே தனியே இருப்பவர்களை சொல்லவே வேண்டாம், அந்த அளவிற்கு பயந்து விடுவார்கள். தனிமையான இரவில் இந்த மனம் வேறு பேய் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையே நினைவிற்கு கொண்டு வரும். அதிலும் நடு இரவில் நாய்கள் ஊளையிட்டால் சொல்லவே வேண்டாம், இதயம் பன்மடங்கு வேகத்தில் படபடக்கும். நடு இரவில் பேய்கள் உலா வருவது முதலில் நாய்களின் கண்களுக்கு தான் தெரியும் என்ற கருத்து மக்களிடையே பரவலாக கூறப்படுகிறது. நாயின் கண்களுக்கு பேய் தெரியுமாம், அதிலும் கருப்பு நாய் என்றால் தெளிவாக தெரியுமாம். மேலும் நள்ளிரவில் நாய் அழுவது போல் ஊளையிட்டால் அது மரணத்திற்கான சகுனம் என முன்னோர்கள் சொல்வார்கள். பேய் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியே அன்றைய காலம் தொட்டு இன்று வரை நிலவி வருகின்ற நிலையில் அது எப்படி நாயின் கண்களுக்கு மட்டும் தெரியும் என்ற கேள்வியும் நமக்குள் இருக்கிறது. அதாவது நாய்க்கும் பேய்க்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் உள்ளது என நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால்தான் பேய் உலா வருவது நாய்களின் கண்களுக்கு தெரிந்து அதனை கண்டு நாய்கள் குறைக்கின்றன. பேய்கள் உலா வருவதை சில அறிகுறிகளை வைத்து கண்டுபிடிக்கலாம். நாய்கள் நடுநிசி நேரத்தில் வானத்தை பார்த்து குறைத்தாலோ அல்லது ஆள் அரவமற்ற ஒரு இடத்தில் நாய்கள் ஊளையிட்டாலோ பேய் நடமாட்டம் அங்கே இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி விடலாம். இப்படி சொல்கிறார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் நாய் ஊளையிடுவதற்கு வேறொரு காரணமும் சொல்லப்படுகிறது. இரவில் நாய்கள் தங்கள் சக நாய்களுடன் தகவல் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளவே இப்படி ஊளையிடுகின்றன. இது இரவில் வேறு நாய்கள் தங்கள் எல்லையில் வராமல் இருக்கவும் செய்யப்படும் ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கிறது. மற்றொரு காரணம், தனது எஜமானர் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே நாய்கள் இப்படி ஊளையிடுகிறதாம். ஏனென்றால் இரவில் தனிமையாக இருக்கும் பொழுது அதன் தனிமையை போக்கிக் கொள்ள அதன் எஜமானரை அழைப்பதை போல் இருக்குமாம். இந்த நேரத்தில் நாயின் பாதுகாவலர் அதன் பக்கத்தில் சிறிது நேரம் போய் அமர்ந்து அதனுடன் பேசினால் நாய்கள் அமைதியாகிவிடுமாம். தனிமை நம்மை மட்டுமல்ல நாய்களையும் மாட்டுகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.